கந்தவினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா செந்தில் நகர் சேவகா என்று துருநீர் அணிபோர்க்கு மேவ தேவினை வேல் 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 முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷிகர் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கடந்து தாண்டி வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது எத்தனை கஷ்டப்பட்டாச்சு சார் இன்னும் ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என் நேரம் நன்னா இருக்கா இந்த நேரம் நல்லா இருந்தால் நிச்சயம் வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் சேர்ந்துருக்கு அப்போ அந்த நேரம் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம எதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதக கட்டம் நம்மளுடைய நட்சத்திரம் நம்ம நட்சத்திரத்துக்கு இன்றைய பலன் நல்லா இது தாங்க அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப் இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அற்புதமான சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் அதனால தான் நம்மளுடைய பதினெட்டு ரிஷிகளும் பார்த்துட்டிங்கன்னா ஜோதிட புஸ்தகங்கள் போட்டிருக்காங்க அதனால தான் நம்மளுடைய சித்தர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஜோதிட புஸ்தகங்களை போட்டிருக்காங்க அப்பேற்பட்ட அற்புதமான சாஸ்திரம் இந்த சாஸ்திரங்கள் சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இந்த கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுறது நம்ம போன ஜென்மாவில் என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஜென்மாவில் அது எப்படி மாறுறது அப்படிங்கிற அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம வந்து இருக்கோம் யுகத்துக்கு யுகம் நிறையா மாறும் ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வரும் இது கழியுகம் கழியுகத்தில் நம்ம வேற வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்ம ஏற்றுக்கொண்டாகக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம மாறின்னு இருக்கோம் இல்லைங்களா ஆக இன்றைய தினத்தில் என் லைஃப்பில் எனக்கு எப்படி இருக்குது என்னோடய ஜாதகத்துக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக பலாபலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கு நம்ம பார்த்துட்டுருக்கோம் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமையல் அறையில் காலையில் இந்த கோலமெல்லாம் போட்டு பாருங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறையா பேர் சார் உண்மையாகவே சொல்கிறேன் நான் எப்பவுமே சமையலறையில் உட்காந்து அழுதுன்னு இருப்பேன் சார் எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் நின்னோன்னே பழைய விஷயங்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிடுவேன் எப்போது உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறோன்னா அன்னையிலேருந்து சமையல் அறையில் அந்த அழுகிற வேலையை நிறுத்திட்டு கோலம் போட்டு நான் இப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷகரமாக சுவாமிக்கு நேவேத்தியம் எல்லாம் பண்ணுறேன் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கிற ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விசேஷ நாட்களில் பிரசாதம் பண்ணுறது ரொம்ப உன்னதம்னு சொல்லுவாங்க கோயிலில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுவாமி ரூம் இருக்கும் அதுக்கு நேராக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மடப்பள்ளின்னு இருக்கும் இந்த மடப்பள்ளியில் தான் சுவாமிக்கு பிரசாதங்கள்லாம் பண்ணுவாங்க நீங்கள் பிரத்யேகமாக பழைய புலாதான கோயில்களில் கூட இன்னும் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அந்த மடப்பள்ளியில் யாருமே அளவு பண்ண மாட்டாங்க ரொம்ப ஸ்ரத்தையாக நைவேத்தியம் பண்ணி அதை தான் சுவாமிக்கு பூஜை பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம எப்போவுமே வெள்ளிக்கிழமை அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிருத்திகை அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விசேஷ நாட்களில் விசேஷ பிரசாதம் இதை முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பண்ணி சுவாமிக்கு நெவேதியம் பண்ணுங்கள் அப்படி ஒவ்வொரு விசேஷ நாட்களில் பண்ணி பாருங்கள் நெவேத்தியத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு அந்த வீட்டில் செல்வ செழிப்பு நிறையும் சரி இது நடக்குமா நீங்கள் பண்ணி பாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டு சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நேற்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி தொழில்காரகர் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் தொழில்காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யார் அதாவது நாடு சாஸ்திரத்து பிரகாரம் சனி பகவான் தான் தொழில்காரகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு அந்த தொழில் நன்னா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு குருவை வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஆக இன்றைய தினத்தில் உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்கள் மகாவிஷ்ணுடைய முக்கிய ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா அதில் திருப்பதி சுவாமி எத்தனாவது ஸ்தலம் இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குத்தி ஸ்டோரிங்க ஒரு ராஜா பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் காட்டில் வேட்டையாட போகிறார் அப்படி வேட்டையாட போகும் பொழுது நேராக அந்த இடத்துல போயின்னு இருக்கார் ஒரு இடத்துல சுவாமிஜி உட்காந்துருக்கிறத பார்க்குற இந்த ராஜா போய் வண்டிட்டு நமஸ்காரணம் பண்ணி சுவாமி நமஸ்காரம் அப்படிங்கிறார் படார்னு என்ன பண்ணார் பக்கத்தில் இருந்த கட்டை எடுத்து ஓங்கி வந்து அந்த ராஜாவை வந்து பின்னாடி முதுகில் ஓங்கி ஒரு தட்டு தட்டினார் தட்டு தட்டின உடனே அந்த ராஜாவுக்கு கோவம் வந்தது எந்திரிச்சு கையில் இருக்கக்கூடிய அந்த வாளை எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சு கொண்டு வாய்வினை இழுத்து வாய்ணுன்னு சொன்னேன்னா சொன்ன மாத்திரத்தில் கூட இருக்கக்கூடிய அந்த ஆட்களில் நம்மனா கையை பிடிச்சி அவர் தர 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 இழுத்துட்டு வந்தார் உடனே அங்கே இருந்த மந்திரி சொன்னாரான் அப்படியே நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாராம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ராஜா கிட்ட கேட்குறாரு அந்த மந்திரி உடனே என்ன பண்ணார் என்னுடைய முதியில் ஆசீர்வாதம் பிறகு என்னோட முதுகிலே அவருடைய குச்சியை வச்சு தட்டை போத்திருக்கார் அப்படின்னு சொன்னாராம் நீ சொன்னதை ஏற்றுட்டு எத்தனை பேர் அவரை பிடிச்சிட்டாரே அங்கே பார் அப்படின்னு சொன்னாராம் என்னன்னு ராஜா திரும்பி பார்க்குறாரு அந்த மரத்திலிருந்து ஒரு பாம்பு அவருடைய முதுகு வழியாக சைடில் அதாவது அவருடைய பின்பக்கம் இந்த சைடில் வந்து போயின்னு இருக்கு அதை தட்டுறதுக்காக குச்சி எடுத்து அவர் கையில் இருந்த தண்டத்தை வச்சு ஒரு தட்டு தட்டினார் அந்த பக்கம் போய் பாம்பு விழுந்தது அதை எல்லாரையும் இவங்க பார்த்தாங்க ஆனால் உங்ககிட்ட சொல்லலை உடனே நீ க வால் எடுத்து அவர் கழுத்தில் வச்சு அவரை கைது பண்ணுன்னு சொன்னோன்னே அத்தனை பேரை அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க இதுதான் இந்த உலகம் நல்லது செய்ய போய் இயற்கையாகவே பார்த்தியா நீ அவரை கைது பண்ணுற அளவுக்கு போயிடுத்து ஆக இந்த உலகத்தில் நல்லது செய்யும் பொழுது இந்த மாதிரி துன்பங்கள் வரும் அப்படின்னு சொன்னோன்னே ராஜா சொன்னாரா அச்சுச்சோ தெரியாமல் விட்டுவிட்டேன்னு சொல்லிவிட்டு கையை எல்லாரும் விடுங்கன்னு சொல்லி திருப்பி சுவாமியினுடைய காலில் வந்தாராம் இதுதான் நல்லது செய்யும்போது துன்பம் வரும் அந்த நேரத்தில் புரிஞ்சுண்டோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் கண்ணுக்கு தெரியவர் இப்போ பாரு நீ திருப்பி காலில் விழுந்துவிட்ட பற்றியா அப்படின்னு சொன்னேன் அப்போ துன்பம் வரும்போது ஏன் வந்தது இறைவா என்னை காப்பாற்று எனக்கு இப்படி வந்துருத்தேன் அப்படின்னு நினச்சா போதுமா துன்பத்தை மாற்றி இன்பமாக மாற்றி விட்டுருவார் இது தாங்க இந்த மாரல் ஸ்டோரியோட ரொம்ப விசேஷம் ஆக இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கஷ்டப்படும் போது கவலையப்படாதீங்க இறைவனை வேண்டிக்கோங்க நிச்சயம் எல்லாம் சால்வ் ஆகும் சரி இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிலவ வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி மதியம் மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு உத்தரட்டாதி இன்றைய திதி ஏகாதசி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகம் கடகம் சிம்மம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைக்கி தாகூருடைய பிறந்த தினம் இன்னைக்கு சர்வ ஏகாதசி இந்த ஏகாதசினு மகாபெரிவா சொல்லுவாள் எப்போவுமே ஏகாதசியில் வருத்தம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏகாதசி என்று பெருமாளுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம் நாராயண 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 இப்படி நாராயண நாமத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம் எத்தனை பேர்த்தோடைய லைஃப்பில் சார் நான் மகாவிஷ்ணுவோடைய திருப்பதிக்கு போன சார் வாழ்க்கையே திருப்பமாச்சு எத்தனை பேர் சொல்லலாம் சார் பெருமாளுக்கு நான் வேண்டின்னே சார் எனக்கு இந்த காரியம் நடந்தது உண்மையாவே அவரை பார்க்காத நான் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன் இப்படி சொல்கிறவா எத்தனை பேர் இருப்பாங்க என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் நன்னாக இருக்கேன்னா பெருமாள் தான் சார் காரணம் அப்படின்னு சொல்கிறவா எத்தனை பேர் இருப்பா எத்தனையோ கடைகளில் பார்த்துட்டேன்னா சுவாமியினுடைய படம் பெருமாளுடைய படத்தை கடையில் வச்சுருப்பாள் தினம் தினம் புஷ்பம் மாட்டுறது எத்தனையோ விதத்தில் நம்மளை காப்பாற்றி விட்ருக்கார் அந்த பெருமாளுக்கு விசேஷமான சர்வ ஏகாதசி இந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி சரி இன்றைய தினத்தில் நாள் பார்த்தோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி வளர் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே சில விஷயங்களில் யதார்த்த பணிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி செய்து முயற்சி செய்து விதத்தில் தோல்வி இருந்தாலும் சில விதத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் காய்கறி சம்பந்தமான விற்பனை ஹோல்சேல் சம்மந்தமாக இருக்கிறவங்க அரிசி சம்பந்தமாக பண்ணிட்டுருக்காங்க ரைஸ் மில் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான வியாபாரங்கள் அப்படிங்கிறது கூடி வரும் எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சில விஷயங்கள் தடங்கள் ஏற்பட்டாலும் நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க நிச்சயம் நல்ல முன்னேற்றம் வரும் கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு சில விஷயங்கள் ஒட்டி வரும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இது ஏற்றுக்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறி போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவர் ரிஷவராஜ் என்பவர்களை போட்டி போட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம் ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னா நமக்கு சாதகமான பலன்கள் இருக்கும் அதாவது ரிஷபத்திலேருந்து ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால் அந்த சனிங்கிறது தொழில்காரக தொழில் ரீதியாக நம்ம மூவ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கும் ஒரு சில கஷ்டங்கள் யதார்த்தமாக நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீ ப்ரிப்பேர்டாக எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணாமட்டது தான் இனிமேல் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப ப்ரிப்பேர்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கும் நேரத்தை கடைப்பிடிக்கிறது அதுமாதிரி பண விஷயங்களில் சரியாக இருக்கிறது கடனை வாங்குறதை தவிர்த்துக்கிறது தேவையான விஷயத்துக்காக கடன் வாங்கிறது தேவையான நேரத்தை தேவையான இடத்துல செலவு பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை படிப்படியாக உயர்த்தும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பவர்களே ஒரு சில காரியங்களை மனசுல வச்சுட்டோம்னா அதுல ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்ங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோணின்றே இருக்கக்கூடியதாக இருக்கும் தாய் மாமா அதே மாதிரி அத்தை இந்த மாதிரி போன்றவர்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கிற போது உங்களால் முடிஞ்ச சில உதவிகள் எடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய தினமாக இருந்துருக்கும் திருமண காரியத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவர்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருத்தர் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருந்துருக்கும் ஒரு சில காரியங்கள் வெற்றி வெற்றி வெற்றியை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துகிட்டு இதனால் நமக்கு என்ன லாபம் நஷ்டங்கிறதை யோசித்து பார்க்கக்கூடிய தினமாக இந்த தினம் இருக்குது தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு சில காரியங்கள் சில மறைமுகமாக சில விஷயங்கள் பேசணும் பேசப்படாது மற்றவா முன்னாடி பேசப்படாதுன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் சில இடங்களில் யதார்த்தமாக பேசிவிடுவேல் இவா முன்னாடி பேசப்படாது பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டே பேசிவிடுவேல் அதுதான் தப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடுங்க வெற்றி தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பவர்களே ஒரு சில முயற்சிகள் யதார்த்தமாக நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் அடையும் விடாமுயற்சி இன்னும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிண்டிருக்கும் ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி அறிவை பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சில முடிவுகள் இருந்தால் ஓரொரு நாட்கள் கழிச்சி எடுத்துக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும் பூச நட்சத்திரத்திற்கு வாழ்க்கைக்கு அனுகூலியம் திருமண காரியங்கள் வெற்றியாகக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்துருவா எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் சில நேரம் பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவாள் கவனமாக இருக்கணும் என்னால் வெயிட் தூக்க முடியலை தூக்க முடியலன்னு சொல்லலாம் என்னால் இது முடியல முடியலன்னு சொல்லலாம் வெளிநாட்டில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் சிம்மராஸ் என்பவர்களே பரிசுகள் வந்து கூடிய அற்புதமான தினம் எடுத்த காரியத்தை வெற்றி அடைந்தே தீர்வேங்கிற முயற்சிகள் விடாமுயற்சிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன 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 பிரச்சனையை பெருசாக இருக்க வேண்டாம் ரொம்ப பிடித்தமானவ ஏதாவது சொன்னால் அதையே நாள் பூராம் கடத்தின்னு இருக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மணி நேரம் திருப்பி நம்மளால் பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக மகநட்சத்திர்க்கிறாங்க பூரநட்சத்திரக்காக பணவரவுகள் தொழில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கூடி வரும் முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு உத்தர நட்சத்திரத்திற்கு அரசியல் அரசாங்கத்தில் வாழ்க்கை அற்புதமான பலன்கள் உண்டு எடுத்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு கிருஷ்ண வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே பக்திமயமான நாள் எல்லா காரியத்திலையும் இறைவன் இருக்கார் அவர் பர் எல்லாத்துக்கும் எல்லாமே நடக்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் ஒரு சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகாது சரி நம்ம இதையும் கடந்து வருவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவீங்க நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும் சில பேர் கூடவே இருந்து நல்லா தான் பேசுகிறா ஆனால் பின்னாடி போய் நம்மளை பற்றி பேசுகிறா இல்லைங்களா அப்பப்போ வருத்தங்கள் இருக்கும் பணம் பக்குவாடாக பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை வியாபாரத்தில் அனுகூலியம் உண்டு தெரிந்தவாளை வச்சு ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேன் அவங்களுக்கு வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் எப்பவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா நம்ம எதிரியாக இருந்தாலும் நம்ம போய் நேரில் நின்று பேசி இதை பற்றி சால்வாக பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவே நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க துளாராசி என்பர்களே அப்பப்போ வரவுகள் இருந்துகிட்டு செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும் எதிர்பாராத செலவுகள் இருந்துன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்படி இருக்குது என்னடா இப்படி செலவுகள் இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதே சமயத்தில் யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணால் அப்படின்னு சொன்னால் நல்லதுதான் தான் பெரியவங்க அட்வைஸ் பண்ணும்போது ஏத்துக்கலாம் ஆனால் அதற்குண்டான நிலையே இல்லாமல் அட்வைஸ் பண்ணும்போது நம்மளால் தாங்க கொள்ளக்கூடிய முடியாத இருந்துகிட்டு இருக்கும் அந்த இடத்த விட்டு போயிட்டு திருப்பியும் நம்ம யதார்த்தமாக இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெரியவங்களுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க ஒருத்தர் கம்பல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரும் மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக இருந்திருக்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் ஷேர் சம்மந்தமாக பண்ணுறவாளுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் பண சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும் போன பணத்தை வந்து எப்பவுமே பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் ரொம்ப அழகாக அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் இன்றைக்கி அதை தான் ஆன்மீக தவலையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயத்துலேயே மகாலட்சுமி தங்குவாள் ஆட்டிருக்கு அந்த மாதிரி அதை பத்திரமாக எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு விசேஷ வழிபாடுன்னு விருஷராசி என்பர்களே நல்ல 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 நண்பர்கள் மூலமாக நிறையா காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு இடம்பொருள் வீடுமனை வாகனங்களை பற்றி கண்டிப்பாக பேசுவீங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை ஒரு சில விஷயங்கள்லாம் பாதில தடங்களானது திருப்பி தொடர்ந்து பண்ணணும் நல்ல பேர் வந்தாலும் சரி கெட்ட பேர் வந்தாலும் சரி இறைவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முயற்சியாக ஒவ்வொரு முயற்சியும் எடுப்பீங்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கு இறைவன் மேலே பூர்ணமான பக்தி அந்த பக்தியின் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறவங்க நூல் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே போன்ற ஸ்டேஷ்னரி வச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய ஆர்டர் ஃபுட் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கூடியவர்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விச்சயராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு தனுர்ராஸ் என்பர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமானாலும் நல்ல விஷயத்தை நோக்கி நம்மளுடைய பிரயாணங்கள் இருக்கும் வந்து இறைவன் நிச்சயம் துணை நிற்பானுங்கிறது உண்மைதான் சில அலைச்சல்கள் இருந்துருக்கும் ஒரு சில விஷயங்களை எதிர்காலத்தை பற்றி சிந்தனை பண்ணி பயந்துன்றிருப்பேன் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேல் இதை விட கஷ்டத்தை கடந்து வந்துட்டேல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறதும் இன்னொரு மனசு சொல்லும் ஸோ அந்த மனசு பிரகாரம் போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா இருந்துருக்கும் எண்ணம் செயல் புத்தி இதை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருந்தோம்னா சரி ஒரு பென்சிலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதனுடைய ஷார்ப்னஸ் அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களை ஷார்ப்பாக வச்சுருந்தால் போதும் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி அன்பர்களே நிறைய குழப்பங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய எடுத்து வைக்கும்போது ஒரு குழப்பம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வேண்டாம்னு சொல்லுவோம் யாராவது குழப்பம் பண்ணி விட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதை டக்குன்னு நம்பிவிடுவோம் அப்படி இருக்கவே வேண்டாம் உங்களுக்குன்னு சில சுய சிந்தனைகள் நீங்கள் இருந்துகிட்டு ரொம்ப அழகாக முந்தியெல்லாம் எடுத்த முடிவில் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பேன் அதே மாதிரி திருப்பி மாறி பாருங்கள் நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியத்துவம் இருக்குன்னு சொல்லுவாள் நீங்கள் சொல்லும்போது கேட்காமல் இப்போ பட்டுட்டு ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தியா நான் அப்போவே சொல்ல அவள் வருத்தப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அப்போவே சொன்னேன் கேட்கல பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் தோணும் கனவுகள் பலிதமாகவும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய திட்டங்கள் நிச்சயம் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எல்லா விஷயங்களும் பொருளாதாரத்துக்கு பிரயோஜனமாகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் கும்பராசி என்பவர்களை அனுகூலமான நாள் நிறையா காரியங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பணம் பொருளாதாரம் அதே சமயத்தில் வீடு இடம் இதை போ வாங்கிறதுல அல்லது இதை இதற்குண்டான எண்ணங்களை ரொம்ப தெளிவுபடுத்தி எப்படியாவது சேமிப்பிச்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா நிச்சயமாக அந்த காரியங்கள் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் சொல்லியிருக்கா சார் நான் இதெல்லாம் வாங்கும்போது என்கிட்ட பணமே கிடையாது ஆனால் எப்படி சேர்ந்ததுன்னே தெரியலன்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன் பார்க்கக்கூடிய உங்களுக்கே வீடு கட்டும் போதோ இல்லை வாகனம் வாங்கும் போதோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறையா ஏற்பட்டுருக்கும் இதுதான் கிரகனில் அதனால் கும்பராசி என்பவர்களுக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் நெகட்டிவாக பேசுகிறவாக்கிட்ட நிற்கிறத விட பாசிட்டிவான திங்கிங் பண்ணுறவாக்கிட்ட பேசுங்க அந்த காரியத்துக்காக வெற்றி பண்ணுங்கள் நிச்சயம் நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இந்த உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே ஒரு சில ஆசைகள் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க திருப்பி அடுத்த விஷயத்துக்குண்டான ஆசைகள் திருப்பி அடுத்தது ஆசைகள் அப்போ பெரியவங்க செல்வாங்க பேராசை ஜாஸ்தியாகிட்டுருக்கேன் அப்படிலாம் சொல்லுவா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடுவேன் போனால் போட்டு நீ நினைக்கிறத நினச்சிட்டு போ நான் என்னுடைய விஷயத்தில் சரியாக இருப்பேன் இப்போ தான் என்னால் சேமிக்க வைக்க முடியும்னு சொல்லிவிட்டு ஓடி 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 ஒவ்வொரு விஷயத்தையாக தேடி சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் என்ன இப்படி இருக்கே என்ன அப்படி ஆகிட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு பொதுவான விஷயத்தை நோக்கி நீங்கள் கவலைப்பட்றத விட்டுட்டு இந்த காலகட்டத்தில் நான் எதில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்குது எனக்கு இவ்வளோ தெரியும் அவ்வளோ தெரியும்னு காண்டாக்ட்ஸ் வச்சுக்கிறோம் அந்த காண்டாக்ஸை எப்படி பயன்படுத்திக்கிறேங்கிற விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமாக இருந்துட்டுருக்கும் திருமண மன்றம் வச்சுட்டுருக்கோ அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு மாதிரி யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதில் இன்னொன்று சேர்த்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாக இல்லை அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நம்ம ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வந்து பத்திரமாக வச்சுட்டால் தான் நமக்கு அந்த பொருள் என்றைக்குமே நீடிக்கும் உதாரணத்துக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பேனா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேனாவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிற வேதத்தை இருக்குது இதை ரொம்ப ஷார்ப்பாக போட்டு 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 குத்தணும் அப்படின்னு சொன்னால் இதனால் பிரயோஜனம் இருக்காது அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் இது பேனா நம்ம எழுதினதுக்கப்புறம் அழகாக மூடி வச்சு இந்த பேனாவை எப்படி பயன்படுத்துகிறோங்கிற வேதத்தை இருக்குது உண்டா இல்லைங்களா நீங்கள் ஒரு வாட்ச் வாங்குறேன் அந்த வாட்ச் எத்தனை காலம் நீடிக்கும்னா நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு செல்ஃபோன் வாங்குறீல் இது எத்தனை காலம் நீடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த செல்ஃபோனை நீங்கள் எப்படி வச்சு பயன்படுத்துறீங்கிற விதத்தை இருக்குது உண்டா இல்லைங்களா அப்போது எல்லாமே நீங்கள் கொள்ளக்கூடிய விஷயத்தை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது ஒன்று அப்போ பணத்தை எப்படி வச்சுக்கணும் மகாலட்சுமி வரும்போது அவளை எப்படி காப்பாற்றி வச்சுக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்மையாகவே அந்த பணம் வந்த உடனே அழகாக கண்ணில் ஒத்திண்டு எடுத்து ரொம்ப பத்திரமாக இருப்பார் உண்மையை சொல்கிறேங்க நீங்கள் தப்பாக நினச்சான்னு நினச்சிக்கோங்க இது எப்படின்னா அவர் பணத்தை எடுக்கும் பொழுது இப்படி ஒழிஞ்சு இப்படி பார்த்து மெதுவாக எடுப்பார் அதே மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார் அவங்க கை போது தான் பணத்தை கொடுப்பார் அப்படியே எடுத்து வச்சுப்பார் இப்படியெல்லாம் பார்த்தா பணம் சேருமா சார் உண்மையாகவே சேருங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை எவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு கவளோ அவ்வளவு கவலோ நமக்கு அது சொந்தமாக இருந்துருக்கும் அது நமக்கு நீடித்து உடைக்கும்னு சொல்லுவாள் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நான் எல்லாத்துக்கும் முந்தைய ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கேன் ஒரு வாலெட்டில் வந்து ஏலக்காய் பச்சைக்கல்புரம் போட்டு வச்சுக்கோங்க உங்களுடைய பர்ஸில் வந்து ஏலக்காய் பச்சைக்கல்புரம் போட்டு வச்சுக்கோங்க எப்பயும் வாசனையும் அதை வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்னு சொன்னேன் இன்றைக்கி எத்தனையோ பேர் அதை பண்ணிட்டுருக்காங்க என்னை நேரில் பார்க்கும்போதும் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது நிறைய பேர் இது சொல்கிற வழக்கங்கள் இருக்குது ஆக அந்த பணத்தை வைத்து கொள்ளும் பொழுது பார்த்துட்டேன்னா நம்ம வாலெட்டில் வச்சு கொள்ளும்போது கண்ணில் ஒத்திண்டு வச்சுக்கிறது அனாவசியமாக எந்த காரியத்துக்கும் செலவு பண்ணாதீங்க பணத்தை வந்து அங்கங்கே வீசிடாதீங்க எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வீட்டில் வைங்க முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சுட்டு வந்து சுவாமியினுடைய படத்தில் வைங்க அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அம்மா கையில் கொடுத்து வைங்க அப்பா இருந்தாங்கன்னா அப்பா கையில் கொடுத்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி குழந்தை இருந்தால் குழந்தை கையில் கொடுத்து வாங்கிக்கோங்க மனைவி இருந்தால் மனைவி கையில் கொடுத்து வாங்கிக்கோங்க அதே சமயத்தில் எனக்கு இந்த என்னுடைய இந்த குழந்தை எனக்கு ரொம்ப இவா லக்கி குழந்தை அப்படின்னு சொன்னால் குழந்தை கையில் கொடுத்து வாங்கிக்கோங்க இப்படி நீங்கள் அந்த பணத்தை ரொம்ப அழகாக பத்திரமாக அது மாதிரி தேவையான விஷயத்துக்கு மட்டும் பணத்தை எடுத்துகிட்டு போங்க முடிந்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்காக பணத்தை செலவு பண்ணாதீங்க இதெல்லாம் நம்ம ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இது கூட சேர்ந்து பணத்தை சேர்க்கறதுக்கு சார் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சார்னால் ஏற்கனவே லக்ஷ்மி சொல்லியிருக்கேன் இல்லையா லக்ஷ்மியை வைத்து நம்ம பூஜை பண்ணோம்னா நிச்சயம் அந்த காரியம் சா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இன்னொரு அற்புதமான விஷயம்னு சொல்ல போகிறேன் எப்பவுமே ஒரு காரியம் நமக்கு லக்கி அதாவது லக்காக இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா இன்னும் நாளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் போகக்கூடிய காரியம் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் திருப்தி தரக்கூடியது அப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்கி கணேஷா அதாவது விநாயகர் இந்த பிள்ளையார் இந்த பிள்ளையார் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான பிள்ளையார் சின்ன பிள்ளையார் நம்ம பிள்ளையார் வச்சுருந்தாலே எப்போவுமே பார்த்துட்டேல அப்படின்னு வச்சுன்னா வக்ரதுண்ட மகாகாய கோடிசூரிய சமர்ப்பமே நிர்விக்னம் குருமே தேவைன்னு சொல்லுவார் விக்னங்களை போகக்கூடியவர் அப்பேற்பட்ட பிள்ளையார் தான் இந்த பிள்ளையார் இப்போ நான் கையில் வச்சுன்னு இருக்கக்கூடிய பிள்ளையார் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக அழகாக இருக்கார் தினம் தினம் இந்த பிள்ளையாருக்கு ரெண்டு அர்ச்சனை அர்ச்சனையை பண்ணி அந்த அர்ச்சனை கூட பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தீபாவரனை காமிச்சு எடுத்து நம்ம பாக்கெட்டில் இப்போ நான் எப்படி பாக்கெட்டில் வச்சுருந்தேன்னா அதேமாதிரி பிள்ளையாரை பாக்கெட்டில் வச்சுட்டு இந்த லக்கி கணேசாவை எடுத்துகிட்டு போங்க பிள்ளையாருக்கு மட்டும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி பூஜை பண்ணாலும் எடுத்துப்பாராம் நம்ம வீட்டில் சின்னதாக ஏதாவது பிள்ளையார் பொத்துன்னு கீழே விழுந்துட்டா வச்சுக்கோங்க நம்ம பெருசாக மாட்டோம் எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி நான் எடுத்து திருப்பி எடுத்து வச்சுருவோம் இல்லையா அந்த மாதிரி எப்போவுமே நான் அற்புதமாக நான் வைத்துட்ருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு சொன்னால் அதில் விநாயகப் பெருமானும் ஒன்று இந்த விநாயகப் பெருமானை எப்போவுமே நான் வச்சுட்டுருக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்குது என்னுடைய பார்த்துட்டீங்க அப்படின் சொன்னால் பேக்லேயே ஆகட்டும் சரி அல்லது என்னுடைய என்னுடைய வாலெட்லேயே ஆகட்டும் சரி இந்த பிள்ளையாரை நான் எப்போவுமே இருப்பேன் இதே மாதிரி நீங்களும் இந்த பிள்ளையார் இந்த லக்கி கணேஷா இந்த பிள்ளையாரை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த பிள்ளையாரை நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் டூ நைன் பூஜை பண்ணி அது அழகாக கொடுக்குறாங்க பிள்ளையாருடைய அஷ்டோத்திரம் அதையும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஸோ ஆக பிள்ளையாருடைய அஷ்டோத்திரமும் நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த பிள்ளையாரை டெய்லி பூஜை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் நாலு பேர் இருந்தால் நாலு பேருக்கும் கொடுங்க விநாயகரை தொட்டுவிட்டு எந்த காரியத்தை பண்ணாலும் நிச்சயம் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார்னு சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது உங்களுக்கு உண்டான பிரத்யேகமான வழிபாடு நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வொரு 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 ஸ்டெப்பாக முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் சொல்கிறேன் இருந்தே எல்லா காரியத்தையும் நம்ம சாதிக்கிறதுக்கு அதாவது ஒரு கோயிலுக்கு போய் ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட பூஜைகளை நம்ம வீட்டிலருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறது நம்ம ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்றைக்கி ஆன்மீக தகவல் ஃபஸ்ட்டு பண விஷயத்தை நம்ம பார்த்தோம் அடுத்தது பார்த்துட்டேன்னா எப்போவுமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனா பணம் தானாக சேரும் அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் போகிற காரியம் வெற்றியாகும் அப்பேற்பட்ட அதிர்ஷ்ட பிள்ளையார் இதோ உங்களுக்காக மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிற ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் ஸ்ரீகணேஷ 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 லக்ஷமாம் நன்றி